வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. சித்தி விநாயகம் சோதிட நிலையம். 2023 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2023 ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கப் போகின்றன என்று சற்று காணலாம். உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். அடிக்கடி உங்களுக்கு சிறு தூர பயணம் நடைபெறும். அருகில் உள்ள இடங்களுக்கு சுற்றுலா தலமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ நீங்கள் வெளியில் சென்று வருவதற்கு இந்த ஆண்டு நிறைய தொடை புரிகிறது. உங்களுக்கு சகோதர ஸ்தானாதிபதி குரு பகவான் 7 நின்று சஞ்சாரம் செய்கிறார். ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். எனவே பிரம்மாண்டமான எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடும். அதில் நீங்கள் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை அடிக்கடி அலசி ஆராய்ந்து விட்டு கொடுத்து ஒருவருக்குள் ஒரு காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு போவது மிகவும் நல்லது. தொழில் கூட்டாளிகளிடையே பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. பிள்ளைகள் இல்லாத தம்பதிகளுக்கு மழலை செல்வம் இந்த ஆண்டு நிச்சயம் கிடைக்கப்பெறும். காரணம், உங்களுடைய 5 குடையவன் 5 இடத்திலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார். இதுவரை நீங்கள் உங்களுடைய சுகங்களை கஷ்டப்பட்டீர்கள், தாயின் விஷயத்தில் கஷ்டப்பட்டீர்கள், அவைகளெல்லாம் நிவர்த்தியாகிறது. அர்த்தாஷ்டம சனி முழுவதும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது. அது உங்களுக்கு ஓரளவு பணிச்சுமையை குறைக்கும். அடுத்ததாக, உங்களுக்கு பொருளாதார வரவுகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. தொழில் மூலம், உத்தியோகத்தின் மூலம் பொருளாதாரம் வந்தாலும் அவைகள் செலவினங்கள் ஆவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. கையில் சேமித்து வைக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் செலவாகிவிடும். நீங்கள் சேமிப்பிற்கும் சற்று கவனமுடன் இருந்து சேமிப்பையும் சேமித்துக் கொள்ளுவது எதிர்காலத்திற்கு உதவும். நல்ல கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆராய்ச்சி கல்வி, பட்டப்படிப்பு போன்ற உயர்கல்வித்துறைகளில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். அதே நேரம் உடல்நலத்திலும் நீங்கள் அக்கறை கொள்ளக்கூடிய காலமாக இது இருக்கிறது. இந்த 2023 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராகுவோடு சேர்ந்து குரு சஞ்சாரம் செய்வதனால் பொருளாதார ரீதியான செலவினங்களை மிகவும் அதிகப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். அதில் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது மிகவும் நல்லதாக இருக்கும். உங்களுடைய தொழில் முன்னேற்றம், உங்களுடைய பெயர், புகழ் இவைகளெல்லாம் உச்சத்திற்கு வர வாய்ப்பு உண்டு. அதே நேரம் நீங்கள் நிறைய சிரமப்பட வேண்டிய அளவிலும் உங்களுக்கு இந்த 2023 ஆண்டு இருக்கும். எனவே கவனமுடன் செயல்படுவது மிகவும் அவசியமாகிறது. பேசும் வார்த்தைகளில் கவனமுடன் பேச வேண்டியது அவசியமாகிறது. யாருக்கும் ஜாமீன் கொடுப்பதோ ஜாமீன் நிற்பதோ இந்த ஆண்டில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. கவனமுடன் செயல்படக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறது. உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளவும் வேண்டிய ஆண்டாகவும் இருக்கிறது. பொருளாதாரம் வரும், ஆனால் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் கவனமுடன் செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம். உங்கள் ஜனனகால் ஜாதகத்தில் லக்னாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி சார்ந்த தசாபுத்தியில் நடைமுறையில் இருப்பின் எதையும் நீங்கள் வென்று விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கோச்சாரத்தில்
50%, ஜனனகால ஜாதகத்தில் 50% என்ற கணக்கில் நீங்கள் கண்டிப்பாக கவனமுடன் செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற இறைவன் அருள் புரிவார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.